வணக்கம் எனது அன்பு ஜோதிட பிரியர்களே, நண்பர்களே, வாடிக்கையாளர்களே மற்றும் மாணவர்களே, ஃபேஸ்புக்கில் ஜோதிடத்தை பற்றி உங்களுடைய வினாக்களை போடுங்க அப்படின்னு கேட்டப்ப, ஒரு 30 வயது மதிக்கத்தக்க எனது சொந்தக்காரரும் கூட அவர் எழுதியிருக்கார். என்னென்னா, இந்த கோளறு பதிகம், சைவ திருமுறையில் இருக்கக்கூடிய கோளறு பதிகத்தை வச்சேன். இந்த கோளறு பதிகம் வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, சிவனையும் மற்றும் அவர்கள் அந்த கோயிலில் உள்ள மற்ற கடவுளர்களையும் வணங்கி வந்தாலே இந்த கோள்களின் தாக்கங்கள் பொதுவாக நல்லவையாகவே இருக்கும், தீயவை செய்யாது, கோள்கள் முழுவதும் நன்மையை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுதே அந்த கோளறு பதிகத்தின் அடிப்படையில். அவர் புரிஞ்சுக்கிட்ட லெவலில் கேட்ட கேள்விக்கு, அதனால் நாங்கள் பேசாமல் கடவுளையே கும்பிடலாம்ல, அது சைவ கடவுளே கும்பிட்டு போகிறோம், எதுக்கு வைணுமோ, சரி எதுக்கு நாங்கள் கோள்களை கும்பிடணும், கோள்கள் வந்து கடவுளை கும்பிட்டாலே கோள்கள் எங்களுக்கு நல்லது தானே செய்யும், தீயது செய்யாதுல்ல, அப்படி தானே சொல்லியிருக்கு அப்படின்றார். அந்த ஒரு இடத்துல தான் சொல்லியிருக்கோம், 4000 அதாவது பன்னீர் திருமுறையில் எக்கச்சக்கமான ஒரு விஷயம் அது. அந்த புக்கு இந்தா இருக்கு, பன்னீர் திருமுறை மூலமும் முறையும் சொல்லி நம்ம சதுரா பதிப்பத்துக்கார் போட்டார். அது அவர் எனக்கு இந்த புக்குகளை கொடுத்தாங்க, அப்பப்போ பார்க்குறது உண்டு. அது மாதிரி நிறைய புக்குகள் இருக்குது, சைவ புக்கெல்லாம் வேணும்னா விளக்கம் கொடுக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கங்க. இது பன்னீர் திருமுறையில் மட்டும் சொல்லப்படலை, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஜீசஸ் தான் இறைவனின் திருக்குமாரான் அப்படின்னு சொல்லி ஜோதிடர்கள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை பார்த்து கண்டறிய வந்தார்கள் என்று சொல்லும் பொழுது, தொடக்க காலத்தில் அந்த காலத்தில் எழுதப்பட்ட ஜோதிட இது பைபிளில் வந்து ஜோதிடர்ன்றே இருக்க வார்த்தை இன்றைக்கி இருக்கிற பைபிளில் ஜோதிடர்னு இருக்காது, ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ரிலீஜனுமே கடவுளை கும்பிடுங்க, உங்களுக்கு எந்த பாவமும் வராது, எந்த துன்பமும் வராது, அவருக்கு தெரியாதா உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று, எனவே நீங்கள் முக்காலும் முழுவதுமாக கடவுளை தொழுதுட்டு போங்க. ஏங்க, ஒருத்தர் ஒரு குருக்கள், கோயிலில் இருக்கிற குருக்கள், அந்த குருக்கள் ஒரு கோயிலுக்கு ஒரு வேளை பூசை வைக்கிறாரோ, பூச்செறிதல் பூ வைக்கிற பூசை வைக்கிறாரோ, ரெண்டு வேலையோ மூணு வேலையோ அவர் எத்தனையோ வேலையை வைக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நான் தான் உயர்ந்தவேன்றார் மக்களில். அதை அவர் சொல்கிற கருத்து இருந்துட்டு போட்டும், அவர் நல்லா உயர்ந்தவர், நல்லவர், வல்லவர். ஏன்னா சாமிக்கு வந்து ஏதோ வேத அத்தியாயனம்லாம் பண்ணிட்டு வந்து சைவ கோயிலுக்குள்ளே வந்து சாமி கும்பிடுவாங்களாம். வேதமே சான்ஸ்கிரிட்டு, அது வேற, அது இந்து சமயம், இது சைவ சமயம். இங்கே வந்து ஆதி சிவன் சொல்லி ஒரு லிங்கம் இருக்கும், இந்துக்கு லிங்கமெல்லாம் கிடையாதுங்க. சரிங்க, இருந்துட்டு போதுங்க. அவர் சொல்கிறார், குருக்கள் வந்து நான்லாம் ரொம்ப ஒசத்தி, அது சொல்கிறதுல எனக்கு பெருமை, நாங்கள்லாம் பண்ணிட்டு வந்து இந்த இறைவனை வணங்குகிறோம், ஒத்துக்குவோம். அவர் அந்த இறைவனை வணங்குறவருக்கு காய்ச்சல் வந்து சாகலையா, புத்துநோய் வந்து சாகலையா, மனைவி காலத்திலே இறந்து போகலையா, குழந்தைகள் கஷ்டப்படலையா, இல்லை யார் தான் கஷ்டப்படலை அவங்க, அவர் தான் கோயிலே இருக்கார், வசதியானவர், அவரே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும், அவருக்கு சாமி அது அவருடைய முன்ஜென்ம கர்மா, அதனால அவர் வந்து இந்த பிராராப்த கர்மத்தில் அவர் கொஞ்சம் நல்லதெல்லாம் செஞ்சுட்டே வரணும், இந்த கஷ்டங்களையெல்லாம் ஏற்றுக்கிட்டாருன்னா அடுத்தாப்பில் வரக்கூடிய கர்மாவில்
அவர் அடுத்தடுத்து நல்ல பிறப்பு பிறப்பார். நல்லா கவனிக்கணும். ஆக அவரே கஷ்டப்படுறார். சரி, அவரை விடுங்க. கிறிஸ்தவ தேவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதிரியார்களுக்கு சோறு போட்டால் உண்டு, இல்லாட்டி அவங்களும் கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி மற்ற மதங்கள், எல்லா மதங்கள்லேயும் இருக்கக்கூடியவங்க அல்டிமேட்டாக அவங்க சாமி தான் எங்கள்கிட்ட வாங்க உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன்னு சொல்லுவாங்களே தவிர, அந்த அந்த கிரகத்தை கும்பிட்டுவாங்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லவே மாட்டாங்க. அது கிடையாது. ஏங்க, கடவுள்னாலே அப்சுலட்டிசம்ங்க. ஹெகல் சொல்கிற மாதிரியும் நம்ம சங்கரர் சொல்வார், முதல் சங்கரர் அத்வைதி. அவர் என்ன சொல்வார்னா, அப்சுலட்டிசம், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, நிர்குண பரபிரம்மம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போவார். எல்லாம் ஒன்று ஒன்று அப்சுலட்டிசம், அமுக்கும் உள்ள. அப்படிங்கிறப்ப அது இல்லை, இது இல்லை, எது இல்லை, எல்லாமே நான் தானே தூக்கி சொருகிறது தானே. இந்த கீதையை படித்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வரும். நீ எங்கெங்கே எல்லாம் பார்க்குறீ, அதுவெல்லாம் நானாக தான் இருக்கேன். இதெல்லாம் உள்ள உள்வாங்கக்கூடிய தத்துவ அமைப்புகள், சமய அமைப்புகள், மதங்களின் தொகுப்பு நூல்கள். கடவுளை கண்டுபிடித்தவன் இவ்வாறு தான் கண்டுபிடிச்சான். தனியாக அதில் வேறு உயர்வு தாழ்வு அவங்களாம் கற்பிச்சுக்கிட்டு அவங்களாம் ஒவ்வொருத்தனும் சண்டை போட்டுட்டு தெரியுவான். அதெல்லாம் இருக்கட்டும், நமக்கு அதிலெல்லாம் ஒரு கருத்தும் கிடையாது. மதங்களை விட்டு வெளியே வந்தால் நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கிறாரு. சரிங்க, இவர் கேட்குறாரே அந்த கோள்களை கும்பிட்டால் கோள்களை எல்லாமே நல்லது செய்ய சிவனை கும்பிட்டேன்னா, அப்போ அங்கே கோயிலில் கும்பிட்டுக்கிட்டு இருக்காரே, நம்மளை விடுங்க. நாதாரியா கூட தெரியும், போக மாட்டோம் வரமாட்டோம், ஒழுக்கம் இல்லை. ஸ்பஷ்டமாக ஒழுக்கமாகி அந்த குரு போய் அந்த அர்ச்சகர் போய் அந்த வேலையை பார்த்துட்ருக்காரே, அவருக்கு என்ன ஆச்சு? நல்லா கவனிக்கணும். அவர் அது மாதிரி இங்கே வைணவ கோயில் ஏன்னா இந்து மாதிரி தான் இல்லாமல் போச்சு, செத்துக்கு சாகடிச்சு விட்டாங்களே. இந்த ரெண்டு கோயில்கள் தான் இன்றைக்கி இருக்குது இந்தியாவில். இந்த அதுக்கு பேர் இந்துன்னு பேர் வச்சுட்டு நம்ம சாமியும் புறம் இருக்கட்டும். ஒருத்தர் சொல்கிறார் இந்து மதம்னு, சைவ கோயிலில் நான்கு பன்னிரு திருமுறை தாங்க பாடுனா, அது பாடுறது கிடையாங்க, அது கோயிலுக்கு வெளியே உட்காந்து பாடிக்கிட்டு இருப்பாங்க ஓதுவார்கள்னு சொல்லி, உள்ளே விடமாட்டாங்க. உள்ளே இவங்களாம் பொய்யா நாலு சன்ஸ்கிரிட் மத இது வார்த்தைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது சைவத்துக்கு உகந்ததா இல்லையான்றது சைவ மதத்துக்காரங்க தான் சொல்லணும், நமக்கு அதில் விருப்பம் இல்லைங்க. நான் அதெல்லாம் நிறையா படிச்சுட்டு வெளியே வந்துட்டு, இது எதுக்குடா இவங்க வம்ப போய்கிட்டு போய் சொல்கிறான்னு சொல்ல, என்னைய நாலு பேர் வந்து கேள்வி கேட்க, இது தேவையா என்ன? சரி, நான் என்னுடைய கான்செப்ட் என்னென்னா, வணங்குறாங்க அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வருதே, அவங்க குடும்பத்திலெல்லாம் பிரச்சனை வருதே, அந்த பிரச்சனையை எடுத்து சொல்கிற கருத்து தானே ஜோதிட கருத்து. எங்கிட்டு சாமியை கும்பிட்டா சரியா என்ன? எதுக்கு கோள்களை கண்டுபிடிக்கணும்? எதுக்கு இந்த ஜோதிட சாத்திரத்தை உருவாக்கணும்? ஜோதிட சாத்திரத்தை உருவாக்குனவங்க கடவுளை உருவாக்குனவங்க அல்ல, இது வேற கதை. இயற்கையின் அடிப்படையில் நடக்கக்கூடிய காலத்தின் மாற்றங்களை வைத்து அதற்கு பலன்களை கூறி அந்த பலன்கள் திரும்பவும் நடைபெறுதான்னு பார்த்துட்டு ஒரு வாரம் ஒரு கணிதத்தை தங்களுக்குள் அமைத்து கொண்டு அதை பற்றி பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஜோதிட கணிதம். எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பேசும், குழந்தை பிறந்ததுலேருந்து முக்காலம் பேசாதுங்க, எப்பயுமே அது எதிர்காலம் பேசுறது தான். ஒரு மனுஷன் 30 வயசில் போனோடனே இறந்த காலம், நடக்கிற காலம், அடுத்த காலம், எப்பயுமே எதிர்காலம், பிறந்த உடனே எதிர்காலம் வந்துடுங்க. அதை பற்றின கால கணிதங்களை கொஞ்சம் வச்சுக்கிட்டு எப்படி இருக்கும்னு ஒரு வாரி யூகித்து பலன் சொல்லக்கூடிய அமைப்பு. இன்றைக்கி வியாபார ஜோதிடத்தில் எக்கச்சக்கமான ஃப்ராடு பெயர்கள் ஜோசியர்களாக உள்ள வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்க, அது வேற. அவங்களால உருவானது தான் பரிகார கோட்பாடு. அதை அங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம கடவுளுக்கு பரிகாரம் பண்ணிட்டோம்னா நமக்கு தோஷமெல்லாம் போயிடும். அதுதான் கேட்குறேன், தோஷமெல்லாம் போகுதுன்னா எதுக்கு இவ்வளவு இன்னல்கள், இவ்வளவு துன்பங்கள், இவ்வளவு துயரங்கள்? இறைவனை எல்லாரும் தானே வணங்குறான். சரி, எல்லாருக்காகவும் ஒருத்தர் வணங்கினாலே போதுமே அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. இங்கே கோயிலில் இருக்கவங்கெல்லாம் நமக்கு உலக நன்மைக்காகவும் தானே சேர்ந்து வணங்குறான். அப்புறம் ஏன் நமக்கு கேடு வருது? நமக்கு ஏன் சங்கடம் வருது? நமக்கு ஏன் நஷ்டம் வருது? நமக்கு ஏன் துன்பம் வருது? எனவே ஜோதிட சாத்திரம் வேற, இந்து மத இந்த கடவுள் சாத்திரமெல்லாம் வேறுங்க. இதுக்கும் அதுக்கும் ஒரு துளி கூட சம்மந்தம் கிடையாதுங்க. அதை சொல்கிறான்னா அவன் வந்து திருட்டு ஜோசியன். எப்படி கோயிலுக்கும் சுவாமிக்கும் சம்மந்தம் உண்டுன்னு சொன்னான்னா திருட்டு ஜோசியன். அவன்கிட்ட ஒரு வார்த்தை மாத்திரம் கேளுங்க, சரிப்பா சைவ கோயிலில் இருக்கு, அந்த ராமம் போடுற வைணவ கோயில் அங்கே வாப்பா, அங்கே ஏதாவது நவக்கிரக சிலை இருந்தால் காமிப்பான்னு கேளுங்க. இல்லை அங்கே வந்து நவக்கிரக சிலைக்கே வே இது கிரகச்சே
இதுக்கே வேலை இல்லை சிலைக்கே, அவங்க நேரம் அல்டிமேட்டு பெருமாள் தாயாருன்றுவாங்க. இங்கே அப்படி கிடையாது, இங்கே வந்து வரணும்ல சனியனை போய் சனை சரண் மெதுவாக செல்லக்கூடியவனும் பேச்சு பேசி சனி ஈஸ்வரன் ஆக்கி அவனுக்கு ஒரு புராண புருடா கதைகளை உருவாக்கி உள்ளே போட்டதுனால வந்த விவகாரம் அவனுக்கு கோயிலை வச்சு 9 கோலையும் தூக்கி வெளியே போட்டிருப்பாங்க ஈசானிய மூலையில். இருக்கட்டும், வணங்குறவங்க வணங்குறாங்க, வணங்காட்டி போகிறாங்க. கேள்வி என்ன தெரியுமா, கடவுளை வணங்கினால் கோள்கள் எல்லாம் நல்லது செய்யும்னா, கோள்கள் நல்லது செய்யணும்னா எல்லோரும் நல்லா தானே இருப்போம், எதுக்கு கொரோனா வந்து சாகணும்? நீங்கள் சொல்லுங்கள். அவன் பாட்டுக்கு அப்புறாணியாக இருக்கிறான், ஒரு சாமான் வாங்க போய் அங்கே இருக்கிறவே கொரோனாவை கொடுத்துட்டு போயிடுறேன், வாங்கிட்டு வந்து வீடே கொரோனா வாங்கி செத்து போயிடுறானே, வேணாங்க. கடவுள் வேறீங்கண்ணா, அப்போ இருந்து சொல்கிறீங்க எனக்கு ஆன்மீகம், அந்த கடவுள் கோட்பாடு, உலக மதங்களுடைய எல்லா விஷயமும் நல்லாவே தெரிஞ்சிருக்கிறாருங்க. ஓரளவு என்னுடைய அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறேன், அனுபவப்பட்டிருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியும் கடவுளை ஏன் நம்ம கும்பிட்றோம்னு சொல்லி. பலகீனமாயிருச்சுன்னா கடவுள் உள்ள அவன் பாட்டுக்கு வந்து உட்கார்ந்துக்குவான், தைரியமாக இருந்தால் கடவுள் நம்மளை விட்டு வெளியே போயிடுவான், எல்லாம் நான் தாண்டான்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். புரியுதுங்களா? பலமற்றவனுக்கு கடவுள் தேவை, பலமானவனுக்கு பல கடவுள் தேவையில்லைங்க. இதில் இந்த ஜோதிடம் எங்கே வருன்னா, இது ஒரு தனி சாத்திரம், எதிர்காலத்தை பற்றி சொல்லுது. நஷ்டப்படுவா, கஷ்டப்படுவா, நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கே தவிர, மாற்றி அமைக்கக்கூடிய சிந்தனைக்கு நீ கோயிலுக்கு போன அது சொல்லலை. இவங்களாம் சும்மா இருக்க மாட்டாமல் எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டு அது கடவுளை கடவுளை வணங்கினால் கடவுள்கள் நல்லது செய்யும்னு உன்னை இருக்கிற நம்பிக்கையில் அந்த நம்பிக்கையும் சேர்த்து விட்டு போனது. கடவுள் வேற கோட்பாடுங்க, கடவுள் கும்பிட்டு செத்து போயிடுவோங்க, பழி கொடுக்க போய் நம்மளே பழியாகும், அது வேறங்க. இங்கே ஜோதிடம் அதெல்லாம் கடவுளை கும்பிட சொல்லி ஒரு இடத்துலையும் சொல்லலைங்க. இன்றைக்கி எழுதியிருக்கிற நூல்களில் இவங்கெல்லாம் பரிகாரம் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு, ஏன்னா பரிகாரம் ஒன்று தான் கடவுள் கோட்பாடினுடைய அடிப்படை ஃபண்டமெண்டலே அதுதான். கடவுளை கும்பிடணும்னா பரிகாரம் பண்ணி தான் கும்பிட சொல்லி சொல்லியிருக்குங்க. இந்து மத வேதங்கள், சான்ஸ்கிரிட் வேதம் இருக்கு இல்லையா, அந்த பாடல் பூராமே உனக்கு நான் இது தரேன், எனக்கு நீ இதை கொடு கடவுளேன்னு தான் கேட்பாங்க. அந்த ஹோமகுண்டை வளர்க்குறது, பசுமாட்டு அடித்து போடுற வணக்கம், அதெல்லாம் அங்கே போய் பாருங்கள். இன்றைக்கி தமிழ்லேயே வந்துருச்சு, அது செத்து போச்சு. சைவத்தில் வந்து அதெல்லாம் கிடையாங்க, அவர் தான் சிவன் தான். அங்கே அவரை கும்பிட்டால் நல்லது தான் நடக்கும், நம்ம அப்போ எப்பயுமே இறைவனை கும்பிட்டால் நல்லது நடக்கும் தானே இறை பக்தர்கள் அத்தனை பேர் சொல்கிறதே. அவங்களே இறந்தால் இறைவனுக்கு என்ன, நான் என்ன பாவம் செஞ்சோன்னா இறைவன் எனக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்துட்டான்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிட்டும் போகிறானே. எனவே அதை விட்டுருங்க, இந்த கோளறு பதிகமெல்லாம் அது சொல்லிக்கிட்டு தான் இருக்குமுங்க. ஜோதிட கலைக்கும் அந்த மதங்கள் சொல்லக்கூடிய சாத்திரங்களுக்கு சம்பந்தமே கிடையாங்க. அதை சொல்லிவிட்டு இப்போ புதுசாக ஒரு கூட்டம்லாம் கிளம்பிக்கிட்டு எல்லாம் சம்பாதிக்கிறதையா, வியாபார சோசியா, கடவுளை சொல்லிட்டோம்னா அவனுக்கு இந்த தோஷம் பரிகாரம் பண்ணிட்டா சரியாயிரும், எனக்கு அவனுக்கு கூட்டு, நீ எப்படியும் போய்க்க பா. கல்யாணம் விதிப்படி நடக்கிறத காட்டிலும் இந்த சோசியிட்ட கல்யாணம் போய் சிக்கிக்கிட்டு நடக்க விடாமல் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்க, அதுதாங்க கால கொடுமையாக இருக்குங்க. நீங்கள் தாங்க புரிஞ்சுக்கணும். திரும்பவும் சொல்கிறேங்க, எத்தனையோ வீடியோ சொல்லிட்டேன், கோளறு பதிகத்தில் சொல்லப்படக்கூடிய அமைப்பில் ஜோதிடம் இல்லைங்க, ஜோதிடம் சாமியே இல்லாதப்பே உருவானதுங்க. இந்த சைவ மதமும் இந்த வைணவ மதமும் 7 நூற்றாண்டுக்கு பின்னாடி டெவலப் ஆனதுங்க, இதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி உருவானதுங்க ஜோதிட கலை, ஜோதிட சாத்திரம். அங்கெல்லாம் இந்த சாமியை கும்பிட சொல்லிலாம் சொல்லியிருப்பாங்களா என்ன? விதியை வாசிட்டு போகக்கூடிய கலை தானே தவிர, தேவையானவன் தெரிஞ்சுக்க, தேவையில்லாதவன் போய்க்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாதுங்க, கடவுளை கும்பிட்டு பயனே கிடையாது. இது வந்து ஜோதிடம் எதிர்காலத்தை சொல்லும். கடவுள் கிரகங்களை கட்டுப்படுத்தி நமக்கு நன்மையை செய்ய வைப்பார்னா எத்தனையோ நம்பிக்கையில், அது ஒரு நம்பிக்கை நமக்கு அதில் எல்லாம் கிடையாதுங்க. விதிப்படி வாழ்ந்துட்டு இருக்க, விதிப்படி நடக்கும், நடந்துட்டு போகணும்னு விட்டுருவோங்க. நன்றிங்க, நன்றிங்க, வணக்கம்ங்க.